நாமத்தில் கல்வாரி நேசம் முடியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் 2 நாட்களில் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மிகவும் கோலாகலமாக குதூகலமாக புது ஆடையோடு கொண்டாட தீர்மானித்திருக்கிறோம். ஆகையால் நாம் இருதயங்கள் எல்லாம் அதை குறித்தே சிந்தித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த காரணத்துக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது அவசியமாகிறது. அப்பொழுதுதான் இந்த பட்டாடை உடுத்துதலும் படபடமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடுதலும் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக மாறிவிடும். ஏனென்றால் மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாராக, ஏனெனில் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அறிந்தபடி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க வந்தார். நாமும் கூட இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுது நம் பாவங்கள் நீக்கப்பட்டவராக ரட்சிப்பின் மகிமையை அறிந்தவர்களாக தான் கொண்டாட வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ். இல்லை என்றால் மற்ற புறஜாதி மக்கள் கொண்டாடுவது போல் நாமும் கூட ஒரு பண்டிகைக்கால கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவோம். அவ்வாறு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தேவதூதன் கூறினார். ஆகையால் தேவாதி தேவன் எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் மக்களை ரட்சிக்க வந்தார் என்று சற்று சிந்திக்க இருக்கும். முதலாவது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். ஏனென்றால் மத்தேயு 18:11, மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் மிகவும் கெட்டவர்களாக இருந்த பொழுது, மற்ற மக்களால் உதாசீனப்பட்டவர்களாக இருந்த பொழுது தேவன் நம்மை ரட்சிக்க வந்தார். அநேக தரங்களில் நாம் வேண்டாதவர்களாக மற்றவர்களால் உதாசீனப்படுத்தி தடுக்கும் பொழுது நம்மை ரட்சிக்க யாருமே இல்லையா, நம்மை விரும்புவார் யாருமே இல்லையா, என்னை நேசிக்க யாருமே இல்லையா என்று நாம் கடங்கும் பொழுது உண்மையாகவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெட்டுப்போனவர்களை ரட்சிக்க வந்தார். கெட்டுப்போவது என்பது எதற்கும் உதவாத ஒரு காரியம். அதை யாரும் மற்ற எந்த காரியத்துக்கும் யூஸ் பண்ணவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நம் ஜீவியத்தை கூட தேவன் அதை மாற்ற வந்தார். அதுதான் மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். இங்கே யோவான் 4:16 நாம் சமாரிய ஸ்திரீயை குறித்து அறிவோம். இந்த சமாரிய நாட்டாளன ஸ்திரீ மத்தியான வேளையில் தண்ணீர் மல்ல கிணற்றண்டியில் வந்தார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறை மற்றவர்களால் இகழப்படத்தக்கதாக இருந்தது. அதனால் அவள் சொசைட்டிக்கு பயந்து பயந்து ஒளிந்து கொண்டு ஒரு மத்தியான வேளையில் கிணற்றண்டை வந்தார். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றண்டையில் காத்திருந்தாள். அவள் வந்த பொழுது அந்த சம்பாஷணையின் பொழுது அவர் சொன்னது, உன் புருஷனை போய் நீ கூட்டிக் கொண்டு வா என்று கூறினார். ஆனால் அவள் சொன்னது, எனக்கு புருஷன் இல்லை. ஆம், நீ கூறினது சரிதான், 5 பேர் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறது, உனக்கு ஒரு புருஷன் இல்லை என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, அந்த 5 நபர்களோடு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அவள் ஒரு நிம்மதியிட்டு இருந்தாள். மற்றவர்களால் ஒரு கேவலமான பொருளாக எண்ணப்பட்டிருந்தாள். மற்றவர்களால் அவள் கெட்டு போனவள், விரும்பத்தகாதவள் என்று நினைக்கப்பட்டவராக இருந்தாள். ஆனாலும் அவளையும் சந்திக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மத்தியான வேளையில் கிணற்றண்டியில் வந்து காத்திருந்தார். தாகத்துக்கு தா என்று கேட்டார். ஒரு சமாரிய ஸ்திரீயிடம் யூத மனுஷர் கேட்க மாட்டார்கள். ஆனாலும் தேவன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தது அப்படினால் அந்த சமாரிய ஸ்திரீயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னை ரட்சிக்கப்படும்படி, தேவனண்டை கொண்டு வரும்படி, உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவள் வாழ்க்கையில் நல்கும்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் அவதரித்தாள். இந்த ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவள் ஊருக்குள் சென்று அநேக மக்களையும் தன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டை கூட்டி வந்தாள். ஆப்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த கெட்டுப்போன ஸ்திரீயை ரட்சிக்க வந்த தேவாதி தேவன் நம்மையும் கூட உதவாக்கரே என்று கருதப்படும் பொழுது நம்மையும் கூட ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த காரணத்திலும் மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மை நேசிக்க முடியும். ஒருவேளை நமக்கு பணம்,
காசு இருந்தால் நம்மளை நேசிப்பார்கள். ஆனால் நம் ஒழுக்கம் கெட்டுவிட்டால் யாரும் நம்மை விரும்பத்தகாதவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த ஸ்ரீ ஒழுக்க சீடராய் இல்லாவிட்டாலும் தேவாதி தேவன் அவளையும் தேடி வந்து ரட்சித்தார். அதுதான் மத்தேயு 18:11 மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆப்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் அதை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே அவர் மறுபடியும் நம்மை சீர்படுத்த வல்லவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது குயவன் மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருந்தான். அந்த வணைந்து கொண்டிருந்த பொழுது அந்த மண்பாண்டம் அவன் கைகளில் கெட்டு போயிற்று. அதை மறுபடியும் அவர் சீர்திருத்தி வேறொரு பாண்டமாக வணைந்தார். ஆப்பிரியமானவர்களே, கெட்டுப்போன நம் வாழ்க்கையை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது குயவனாகிய அவர் நம்மை மறுபடியும் வணைய வல்லவராயிருக்கிறார். புது வாழ்க்கையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த சமாரியா பெண்ணுக்கு புது வாழ்வை அளித்த தேவன் நமக்கும் புது வாழ்வை கொடுக்க வாஞ்சியாக இருக்கிறார். ஆகியார் இயேசு கிறிஸ்து அண்டை அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவோமாக. அப்பொழுது நிச்சயமாகவே நமக்கு பரிகாரம் கிடைக்கும். அதுதான் இயேசு என்ற நாமத்தின் மகிமை. இரண்டாவதாக, இழந்து போனதை தேட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது மற்றவர்களால் நாம் விளக்க கொடுத்த காரியங்கள் ஏராளம். அதனால் நமக்கு அதிக கண்ணீர், கவலை, துக்கத்தின் ஊடாக நாம் சென்று கொண்டிருப்போம். நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவாதி தேவன் இயேசு என்ற நாமத்தில் இவ்வுலகத்தில் அவதரித்தார். லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய சொத்து, சுகம், செல்வம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாண்டி வாருங்கள். அந்த இயேசு என்ற நாமம் நாம் இழந்ததை மீட்க வல்லதாக இருக்கிறது. ஏனென்றால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இவ்வுலகத்தில் வந்தார். நாம் யோகுவின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அவர் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம், அவருடைய செல்வங்கள், அவருடைய குழந்தைகள், அவருடைய சுகம் எல்லாமே ஒரு நிமிட பொழுதில் அவரை விட்டு சென்று போய்விட்டது. ஆனாலும் தேவன் இழந்து போனதை தேட வந்த தேவன் அப்பொழுதே யோகி பக்தனுக்கு ஆறுதல் கொடுத்து இழந்து போனதை எல்லாம் இரட்டத்தனியாக திரும்ப கிடைத்து செய்தார். ஆம் பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் நம் பொருளாதார செழிப்பிலிருந்து நலிவுற்று குறைவு போட்டு காணப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். நாம் இயேசு என்ற நாமத்தை உலகத்தில் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். அது ரட்சிக்க வல்லதாக இருக்கிறது. ஆம், ரட்சிக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே இழந்து போனதை திரும்பவும் பெற்றுக்கொள்வோம். இங்கு தாவீது ராஜா கூட சிக்லாக்கை மற்றவர்கள் அமெரிக்கர் வந்து எடுத்த பொழுது அவனுடைய இரண்டு மனைவிகளையும் அவனோடு கூட இருந்த மற்ற எல்லாருடைய பொருட்களையும் பிள்ளைகளையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆடு மாடுகளையும் சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள். அனைவரும் எழுவதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள். தாவீது ராஜா தேவனை விசாரித்த பொழுது நாம் செல்லலாமா, திரும்ப பெற்றுக்கொள்ளலாமா என்று சொன்ன பொழுது திரும்ப செல், நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வா என்றார். தாவீது ராஜா பின் சென்று தேவனின் ஆலோசனைப்படி அமலேக்கரிய மடங்கடித்து தன் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார். ஆப்பிரியமானவர்களே, இதுதான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இவ்வுலகத்தில் வந்தார். மூன்றாவதாக, தேவன் நியாயாதிபதியாக இந்த உலகத்தில் நியாயத்திற்க வரவில்லை, ஆனால் நியாயத்தீர்ப்புக்கு உட்பட்டவர்களை ரட்சிக்க வந்தார். யோவான் 12:47, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன். ஆப்பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் போன தருணங்கள் ஏராளம். நாம் ஒருவனை தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இருந்தும் ஆண்டவராக இயேசு என்ற நாமத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் அநேக புறஜாதி மக்களின் மேல் போல பல காரியங்களை நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், என்னை வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனாலும் நான் நியாயத்திற்க வரவில்லை என்று கூறினார். எவ்வளவு அன்பான தேவன் பாருங்கள். நாம் அவருடைய வார்த்தைகளை பல காலங்கள் கேட்டும் விசுவாசியாமல் இருந்தால் நமக்கு நியாயத்தீர்ப்பு கிடைத்திருந்தால் நாம் எப்பொழுதோ ஒளிந்து போயிருப்போம். ஆனால் தேவன் கூறுகிறது,
நான் அவனை நியாயம் தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் ரட்சிக்க வந்தேன் என்று கூறுகிறார். யோவான் 8:3-11 வரை ஒரு சம்பவத்தை நீங்கள் காணலாம். இங்கு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை பரிசேயரும் வேதபாரகரும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களெல்லாம் கூறினது, இவள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக கூறிக்கொண்டே இருந்தார்கள். இயேசுவோ குனிந்து தலையில் எழுதி கொண்டே இருந்தார். அவர் பலமுறை கேட்ட பொழுது இயேசு நிமிர்ந்து அவர்களை பார்த்து, உங்களில் முதலாவது என் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லை இவள் மேல் எறியட்டும் என்று கூறினார். ஒவ்வொருவரும் தன் மனசாட்சியினால் குத்தப்பட்டவர்களாக கல்லை எரிந்துவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார்கள். அந்த இடத்தில் அந்த ஸ்திரீ மட்டும் தனித்து நின்றிருந்தாள். இயேசு அவளை பார்த்து கூறினது, யோவான் 8:10, இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன் மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருநாளையும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாதே என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட ஸ்திரீயை மற்றவர்கள் அனைவரும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ ஒருபோதும் அதை அனுமதிக்கவே இல்லை. ஏனென்றால் நியாய தீர்ப்பு செய்ய வராமல் ஆண்டவர் ரட்சிக்க வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ தருணங்கள், நாம் வலுவிய தருணங்கள் அநேகம் அநேகம். ஆனால் குற்றஞ்சாட்டப்பட்ட பொழுது கூட தேவநாய கர்த்தர் அதையெல்லாம் நாம் மன்னித்து நாமே நியாயம் தீர்க்காமல் நம்மை ரட்சிக்க வந்தார். ஆகையால் நாம் அவர் நியாயாதிபதியாக வருவதற்கு முன்பதாகவே இந்த ரட்சிப்பின் காலங்களில் இரட்சகராகிய பிறந்த இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோமாக. அப்பொழுது நம் வாழ்க்கையில் உண்மையான சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நாம் இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று கூறினார். முதலாவது நம் பாவங்களை நீக்கி மனசாட்சி சுத்தமுற கழுவப்பட்ட ஜீவியம் கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்களா அல்ல, இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். எவ்வளவு கெட்டுப்போன வாழ்க்கையாக இருந்தாலும் தேவன் அதற்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தார். மூன்றாவதாக, இழந்து போனதை தேட மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். நான்காவதாக, நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தார். ஆகையால் இந்த மூன்று காரியங்களையும் மனதில் நிறுத்தி நம் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தை நாம் பெற்று மகிழ தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, இயேசு என்ற நாமத்தின் வல்லமையை குறித்து சிந்தித்தோம் கர்த்தாவே. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று கூறினார் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் நீக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஜீவியம் எவ்வளவு சிலாக்கியம் பிதாவே. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக, உண்மையாக இயேசு என்ற நாமத்தின் இரட்சகரை ஏற்றுக்கொண்ட மக்களாக காணப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, நீர் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தீர் கர்த்தாவே. நாங்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் எங்கள் குணாதிசயங்களெல்லாம் நீர் மாற்றி போட்டு உண்மையான கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அந்த சமாரியா ஸ்திரீயின் வாழ்க்கையில் நீர் இறங்கினது போல எங்கள் வாழ்க்கையிலும் நீர் இறங்க வேண்டும் என்று கேட்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தவராக எங்கள் வாழ்க்கையை கண்டுகொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இழந்து போனதை தேட நீர் ரட்சிக்க வந்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை இழந்து போன சந்தோஷம், இழந்து போன மகிழ்ச்சியும், எல்லா கண்ணீரின் பாதைகள், இழந்து போன சொத்து சுகம் எல்லாம் யோக பக்தனை போல் மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறபடியாலும் கோடாகுடி சோத்திரம். ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் யாரையும் நியாயத்திற்க வரவில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ரட்சிக்க வந்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, விபச்சாரஸ்ரீ கையும் பெய்யுமாய் பிடிபட்ட போதும் கூட நீர் அவரை நியாயத்திற்கவில்லை கர்த்தாவே. அதே போல் நாங்கள் எத்தனையோ தரம் கர்த்தாவே, நாங்கள் மறைமுகமாக செய்த பாவங்கள் ஏராளம் ஏராளம் கர்த்தாவே. ஆனாலும் நீ எங்களை நியாயத்திற்காமல் இம்மட்டும் ரட்சித்து வருகிற தயவுக்காம் கொண்டாகுதி சோத்திரம் கர்த்தாவே. முற்றுமுடிய அந்த ரட்சிப்பின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாட
கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனதிலும் நீர் கிரியை செய்ய போற தயவுக்காம் கொடாங்கி சோதரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரை மீட்டுமாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.